Hello friends, welcome back to Gaandhakannazhagi channel. So, in this video, what we have recently done is Nykaa summer sale. So, that is why I picked the products that I have picked. So, let's go to the video. Let's go to the video. Let's go to the So, 11 products வந்து चूஸ் பண்ணியிருந்தேன் சோ 11 உமே வந்து எனக்கு நான் ரொம்ப சாட்டிஸ்பையா இருக்கறேன் அந்த 11 உமே தி பெஸ்டா எனக்கு இந்த வாட்டி வந்தது நான் எப்பவுமே வந்து ஆர்டர் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா ஐயோ இதோட இன்னும் கொஞ்சம் ஷேட் ಜಾஸ்தியா வாங்கி இருக்கலாம் இல்ல இதோட லைட் வாங்கி இருக்கலாம் அந்த மாதிரிலாம் நான் டிசாப்போயிண்ட் ஆகி இருக்கறேன் ப்ளஸ் நமக்கு நம்ம எதிர்பார்த்த லெவல் அந்த ப்ராடக்ட்டும் இருக்க சம்டைம்ஸ் வந்துட்டு டேமேஜ்ல இருக்கும் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் But in the other one, the team you put in your product to me, now Rumba expect panita, Rumba Purumia, other than a soldier is Matum Poz on Amaka, Lavanar Nan Paravala, best star console, path to Wang, this one a Rumba happier gram, Southern Angukri sharp and love dinner. So Namamanda line by line up poetla. So first on the Pathina, so the Garnier order micellar cleansing water. The oily skin is a super product. We have a lot of irritation, breakouts. So, we have a lot of purchase. Second purchase, first, we have a plus spray bottle. So, நல்ல பேக்கேஜிங்ல தான் கொடுத்திருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோ வந்து தர்மா ஸ்கூல் நான் இப்படி இருக்கும்போது ஐயோ உடைஞ்சிருமோ நினைச்சேன் பட் அப்படிலாம் இல்ல ஆக்சுவலா நான் இது எப்படி இருக்கும் நினைச்சனா இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் இதோட இது நினைச்சேன் தெரியும் கொஞ்சம் இது வந்து பெருசு தான் தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் பெருசு இது சோ நான் இதோட இன்னும் குட்டியா வரும் நினைச்சேன் பட் இது நல்லா தான் வர்க் ஆகுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு and angular brush இப்ப தான் ஞாபகம் வந்துச்சு ஓகே இதுமே ரொம்ப மெல்லிசா இந்த இடத்துல நல்ல சூப்பரா இருக்கு நான் இது வந்து வர்க் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது சோ ஸ்விஸ் பியூட்டில இருந்து F07 ஹைலைட்டிங் அண்ட் லாஷ் பிரஷ் இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த செட்டஃபில்ல இருந்து இந்த ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் வந்து வாங்கியிருந்தேன் இது ஃபர்ஸ்ட் வாட்டி நான் ஃபர்ஸ்ட் இது வந்து ட்ரை பண்ணது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு உள்ள ஒரு கிளென்சர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு பிம்பிள்ஸ் போனது காரணமே அதுதான் ஏன்னா எனக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணாலும் சரி எனக்கு வந்து பிரேக் அவுட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் ரிப்பீட்டப்போ அது ஃபுல்லா வந்து ரிமூவ் ஆயிடும் திரும்ப அடுத்து நியூ வரும் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆக்னி ப்ரோன் ஸ்கின் தான் இந்த ஃபர்ஸ்ட் எல்லாமே இப்போதான் குறைஞ்சிருக்கு இப்போ இந்த ரெண்டு வந்திருக்கு அது ஏதோ நான் ப்ராடக்ட் தப்பா யூஸ் பண்ணேனா இல்லை என்னன்னு தெரியல அதனால வந்த விளைவு தான் இது ஸோ அது எனக்கு நல்லா தெரியும் இது அதனால தான் அப்படின்னு எனக்கு ரீசன் தெரிஞ்சதுனால என்ன பண்ணேன்னா இப்போ இது வாங்கியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு காலியான பிறகு நான் வந்து ஹிமாலயாவோட தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ட்ரிப்பிள் இது கிட்டு வரும் இல்லையா அதுல வந்து இந்த ஆரஞ்சு ஃபேஸ் வாஷ்னு நினைக்கிறேன் அதுதான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ காலி ஆயிடுச்சு அண்ட் பின்னாடி வந்து கொஞ்சம் சவுண்டாக இருந்தால் இக்னோர் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து நான் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் வந்து வாங்கியிருக்கிறேன் ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு பார்க்கறதுக்காக இதுவுமே நான் வந்துட்டு நான் இங்கே கொடுக்குறேன் இவ்வளோ ஓகே நான் வாங்கினேன் அப்படின்னு ஸோ இதுதான் அது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக் ஐ லேஷ் கேர்லர் இது வாங்கியிருந்தேன் ஸோ என்னோட கேர்லர் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னேனான்னு தெரியல நான் என்னோட இந்த இது இருக்கும் இல்லையா இந்த இது நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அதில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த இது வந்து இதுவாயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வீகாவோடது வச்சுருந்தேன் இது வந்து வெறும் கிளாசிக் ஐலாஷ் கேர்லர் தான் போட்டிருக்கு இதை நான் எப்படி வாங்கினேன்னு தெரியல எதுவும் நார்மலாக பார்க்கும்போது வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பாக இருக்கிறதுக்கு நம்ம கையிலேருந்து வழுக்காமல் இருக்கிறதுக்காக ப்ளஸ் நான் இதுக்கு கண்ணை மூடி வாங்கினது காரணம் இந்த இது கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு இப்படி இருக்கு இல்லையா வீகா அப்படி தான் இருக்கும் இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு தான் சுற்றுவேன் பட் இதுக்கு வந்து டீசெண்டாக இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வந்து 10 out of 10 கொடுப்பேன் அண்ட் நல்லா இருக்கு இந்த ஒரு கேர்லர் ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா இதில் இந்த இது கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா பேர் வந்து கொடுக்குறாங்க இன்கேஸ் இது வந்து கீழே விழுந்துருச்சுன்னா
இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இதை நான் பத்திரமா வச்சுக்க போறேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷேப்ல வந்து நான் வீகா வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங் வந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை. ஸோ இது அழகா இப்படி இருக்கு. அண்ட் இது இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்க இங்கே கொண்டு போயினா இப்படியே கொண்டு போனா உடையாது, எதுவும் ஆகாது. இட்ஸ் வெரி நைஸ் பேக்கேஜிங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ப்ராடக்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் லாக்மேல இருந்து ஃபவுண்டேஷன் வாங்கியது. இது ரொம்ப நாள் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது. ஸோ ஏன்னா இது வந்துட்டு நான் யூடியூபர் நேம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு யூடியூபர் இருக்காங்க, மேட் பை மோனா. அவங்களோட சேனல் பார்த்து ரொம்ப முன்னாடி அவங்க இது வந்து ரிவ்யூ போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஆயிடுச்சு. நான் அப்போ வந்து இது சரி ட்ரை பண்ணுவோம், அவங்களும் ஆயிலிஸ்க்கு. ஸோ அதனால சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினது. பட் நான் வந்து 320 வார்ம் கேரமல் வாங்கினேன். காட்டில் போடுவேன், திரும்ப வேணாம் விட்டுருவேன், காட்டில் போடுவேன். இந்த வாட்டி சேலில் வந்திருக்கே ஒரு 250-240 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 475 இது. சரி ஓகே ட்ரை பண்ணலாம்னு இது ட்ரை பண்ணேன். இப்போ நான் ஃபேஸில் வந்து அந்த ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப லைட் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் பண்ண மாதிரியே இருக்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு பேஸ் இருக்கணும்னா இது சூப்பராக இருக்கு நிஜமா. ஆனால் இதில் என்ன ஒரு பிடிக்காத ஒரு இதுனா உங்களுக்கு தெரியுதுங்களா, சொட்டுது அப்படியே. அவ்வளோ லிக்விட் ஃபவுண்டேஷன் இது, ரொம்ப லிக்விட் ஃபவுண்டேஷன். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக தான் நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதோட அப்ளிகேட்டர் வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, விட்டு அப்படி உடஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு உடஞ்சிரும் நினைக்கிறேன். இது வந்து அது மட்டும்தான் ஒரு இது. அண்ட் இதெல்லாம் வந்து பேக்கேஜிங்லாம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ஒரு கிளாஸ் பேக்கேஜிங் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னோட ஷேட் வந்து 320 வார்ம் கேரமல். ஸோ இதான் நம்மளோட அடுத்த ப்ராடக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எசன்ஸ் நினைக்கிறேன், இது இதோட கம்பெனி நேமே மறைச்சிட்டாங்க இப்போ அந்த இது போட்டு. ஸோ இதுன்னு தெரிஞ்சு என்ன பிராண்ட் இல்லைன்னா ஏதாச்சும் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க லிங்க் ஏதாச்சும். ஸோ எசன்ஸ் தான் நினைக்கிறேன் இது. ஸோ எசன்ஸோட ஐப்ரோ மஸ்காராலாம் சொல்லுவோம்ல அது, இது வந்து ஃபில்லர் மாதிரி. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட் ஷேப்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கன்சீலர் இது. பயங்கர திக்கான ஒரு கன்சீலர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன். ஸோ நான் ஏன்னா என்னோட கன்சீலர்ஸ் எல்லாமே வந்து நான் இப்போது டீக்ளட்டர் பண்ண வேண்டிய டைம் ஆகிடுச்சு. பிகாஸ் ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பயர் ஆகிற டைம் அது. ஸோ அதனால் நான் வந்து நியூ வந்து இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 2-3 கன்சீலர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ஒரு ப்ராடக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஸ்காரா வாங்கியிருந்தோம். என்னோட மஸ்காரா வந்து காலி ஆயிடுச்சு. நான் ஒரே ஒரு மஸ்காரா தான் வச்சுருந்தேன், அதனால அது காலி ஆயிடுச்சு. நான் வந்து சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கவே மாட்டேன், ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. பிகாஸ் இப்போ எனக்கு அது தேவைப்படலைன்னு தோணுச்சு. ஸோ மேபி ஃபியூச்சர்லாம் நான் வாங்குவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இசட்எம் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லைட்டில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி பவுடர் பிங்க்னுவோம்ல அந்த மாதிரி. இது செம்மையாக இருக்குது பேக்கேஜிங்கே பார்க்கறதுக்கு. அண்ட் இதோட அப்ளிகேட்டர் பாருங்க, சூப்பராக இருக்கு. அண்ட் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த கேர்லர் வச்சு தான் கேர்ல் பண்ணி என்னோட மஸ்காரா வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்குது. நான் நினச்சேன் ஏன்னா இது வாங்கினா யாரும் பார்த்ததும் இல்லை, ரிவ்யூ பண்ணதெல்லாம் இல்லை, சும்மா பார்த்தப்ப வாங்கினது தான் இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. இதுதான் அடுத்த ப்ராடக்ட். ப்ரைஸ் ரேஞ்செலாம் எனக்கு ஞாபகம் இல்லை அதனால தான். அண்ட் ரொம்ப காஸ்ட் கம்மி. ஸோ சூப்பராக இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்வர் 52லேருந்து கன்சிலர் வாங்கியிருக்கேன். ஸோ அவுட்டர் கவர் வந்து இப்படி தான் இருக்கும். இது பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் சீரியஸ்லி எனக்கு நான் சூஸ் பண்ண ஃபவுண்டேஷனும் சரி 3 கன்சீலர் சரி பர்ஃபெக்ட் ஷேட் என்னோடது. ஸோ இதோட அப்ளிகேட்டிவ் இந்த மாதிரி குட்டி தான். ஸோ நம்மளோட இன்சைட் மாதிரி இல்லை. ஆனால் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல, உங்களுக்கு தெரியவே தெரியாது. இருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே இருக்கு பாருங்க. நம்ம சும்மா இந்த என்னோட மார்க்ஸ்லாம் வந்து கவர் ஆகுது. அண்ட் பர்ஃபெக்ட் ஷேடு இது. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் நான் கடகடன்னு முடிச்சிடுறேன், ஏன்னா
என்னோட சார்ஜ் வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கிறதுனால தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட கன்சீலர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ஷேட் வந்து நான் சொன்னேன்னு தெரியல, 0C0V005 Caramel. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக்கோட கன்சீலர். பேக்குமே எனக்கு அக்யூரேட் கலர் தான். நான் வந்துட்டு என்னோடய க்யூரியாசிட்டி தாங்காமல் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். அண்ட் இதோட அப்ளிகேட்டர் இது வந்து டியூப் சைஸ், அந்த எல்லைகளோட அந்த மாதிரியான ஒரு டியூப் சைஸ். இதுக்கும் அப்ளிகேட்டர் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ சூப்பராக இருக்குது, என்னோடய பர்ஃபெக்ட் ஷேடு இது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஸோ இதுதான், ஸோ இதான் நம்மளோட லாஸ்ட் ப்ராடக்ட் ஆக்சுவலாக, அவ்வளோதான். அண்ட் இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நான் காட்டலாம்னு எடுத்துகிட்டு வந்தேன். இது ரெண்டும் நான் வந்து ஒரு நார்மலாக நம்ம மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் இருக்கோம் இல்லையா, அங்கே வாங்கினது இது. ஸோ இது வந்து லிப் லைனர் இது, இது வந்து இதோட ஷார்ப்னர் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 rupees தான் இது. ரொம்ப சூப்பரான ஒரு ஷேடு. ஆக்சுவலாக மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் கூட இந்த மாதிரிலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்குது இது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஒயிட் பென்சில்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இதில் தெரிய மாட்டேங்குது, லைட் பயங்கரமாக இருக்கிறதால. பட் இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்கிறது 25. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணால் நல்லா ஆகும் போல். பட் நல்லா இருக்குது, பேக்கேஜிங் நல்லா இருந்துச்சு, இதோட பார்க்கறதுக்கு அதனால வாங்கினேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே போல ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டாடா.